டியர் ஃப்ரெண்ட், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபோர்த் எஸ் பார்க்க போகிறோம். ஃபோர்த் எஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டாண்டர்டைசேஷன். ஸ்டாண்டர்டைசேஷன் லைக் நிர்ணயம் செய்தல். நிர்ணயம் செய்தல் அப்படின்னா இந்த மூணு எஸ்ஸையும் நம்ம வந்து பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதை எப்படி, அதாவது ஃபோர்த் எஸ்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மூணுக்கான நம்ம செக்லிஸ்ட்டு, எஸ்ஓபிஸு, மேனுவல்ஸு, இது எல்லாமே கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபோர்த் எஸ். ஸோ இந்த ஃபோர்த் எஸ்ல வந்து நம்ம எஸ்ஓபி பற்றி பார்க்க போகிறோம். எஸ்ஓபி அப்படின்னா என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க புதுசாக உங்கள் கம்பெனிக்கோ இல்லை இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கோ, எதாவது வீட்டில் கூட நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ யார் வந்தாலும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அந்த ஒரு புக்லெட் நம்ம ஒரு மேனுவல் கொடுத்துட்டோம்னா, எஸ்ஓபி கொடுத்துட்டோம்னாலோ, இல்லை நம்ம அந்த ஃபைல்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டோனாலோ அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, சிஸ்டம் டிபெண்ட்டாக இருப்பாங்க. எல்லாம் நம்ம சிஸ்டம், அதுக்கான ஒரு ஒரு சிஸ்டம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா, ஸோ யார் ஒரு எந்த பர்சன் ஸ்கில் இல்லாத பர்சன் வந்தால் கூட அவங்கள வந்து ஈஸியாக நம்ம வந்து வேலை வாங்க வைக்க முடியும். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பீப்புள் டிபெண்ட்டாக இருக்கவே கூடாது. ஸோ ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி சிஸ்டம் ரிலேட்டட் பண்ணணும். பீப்புள் டிபெண்ட்னா ஒரு ஒரு பர்சனும் பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவங்களோட டிசிஷன் சேஞ்ச் ஆகும், அவங்களோட வியூஸ் சேஞ்ச் ஆகும், ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டைசேஷன். அது பேர்லேயே இருக்குது, ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது. அதாவது நிர்ணயம் செஞ்சிடணும், நம்ம இதெல்லாம் ஃபார்மேட்ஸ் செக்லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதா வந்து ஃபோர்த். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து அப்கமிங் செஷனில் ஃபிஃப்த் எஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.